தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்விக் குழுமம் டெரனம்ஹோம்ஸின் அதிரடி தள்ளுபடி ரூபாய் 5000 செலுத்தி 2 லட்சம் வரை தள்ளுபடி பெறுங்கள். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ரீசெண்டாக நெல்சனோட டிரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடித்த ஆக்டர் விநாயகன் ரீசெண்டாக கேரளா எர்ணாகுளம் போலீஸ் ஆஃபீஸரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக நெல்சனோட டிரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் வர்மன் அப்படின்ற வில்லனிசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்தில் பயங்கரமான வில்லனாக நடித்து மிரட்டியிருக்காரு. ஈவன் தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமாக தமிழ் சினிமா ஹிந்தி தெலுங்கு அண்ட் முக்கியமா மலையாளத்துல எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அவர் நடிச்சிருந்தாலும் ஜெயிலர் படம் அவருக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் வாங்கி கொடுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து ஆக்டர் விநாயகன் துருவ நட்சத்திரம் படத்திலயுமே ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு ரீசெண்டா இன்டர்வியூலுமே சொல்லியிருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல நேத்திக்கு கேரளா எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல குடி போதையில வந்து தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி ரகல பண்ணாரு அப்படின்றதுனால ஆக்டர் விநாயகனை போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸோட தரப்புல இருந்து என்னதான் இன்சிடென்ட் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எர்ணாகுளம் நார்த் சைட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆக்டர் விநாயகன் குடிபோதையில வந்திருந்தார் அப்படின்னும், அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம போலீசாருக்கு இடையூறு செஞ்சாங்க அப்படின்னும், தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி பயங்கரமா ரகல பண்ணாரு அப்படின்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க லீகலா. இது மட்டும் கிடையாது, 2019 கூட விநாயகன் எதிரா பாலியல் குற்றச்சாட்டு அவருக்கு எதிரா வந்திருந்தது, அப்ப கூட இவரை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு ஜாமீன் வாங்கி மறுபடியும் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல தான் வந்து பல பெண்களோட தொடர்புல இருந்திருக்கேன் அப்படின்னு இத ரொம்ப வெளிப்படையா சொன்னதுனால எப்படி ஒரு மனுஷனால வாய்க்குசாம இப்படி ஒரு விஷயத்த அதுவும் மேடையில அத்தனை பேருக்கு முன்னாடி பேச முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விநாயகனுக்கு எதிரா புகார் அழைச்சிருந்தாங்க. இது போக வயநாட்டுல ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்த போது அந்த இடத்துலயுமே ஒரு பெண் கிட்ட தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு அப்பவுமே அவரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. மறுபடியுமே ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியுமே குடிபோதையில தகராறு பண்ணாரு அப்படின்னு சொல்லி போலீசார் எர்ணாகுளத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்விக் குழுமம் டெரனம்ஹோம்ஸின் அதிரடி தள்ளுபடி ரூபாய் 5000 செலுத்தி 2 லட்சம் வரை தள்ளுபடி பெறுங்கள். இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.